ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கற்றதும் கண்டதும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நான் கற்றதும் கண்டதும் நிகழ்ச்சியின் ஊடாக நான் இன்றைக்கு பார்க்க போகிறது முதலாவது உலக போர்லே கனடாவிலே வந்து இராணுவ வீரர்களுக்கிடையிலே பரவிய ஒரு அகலி காய்ச்சல், இந்த நோயை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது உலகப்போரில் வந்து கனடாவில் வந்து போர் புரிகிற இராணுவ வீரர்களுக்கு இடையிலே வந்து இந்த காய்ச்சலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோய் வந்து 1915 முதலாவது உலகப்போர் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது சொல்லப்போனால் இராணுவ வீரர்கள் வந்து பதுங்கு குழிகளில், அதாவது சொல்லப்போனால் அகலிகளில் வந்து மறைந்திருந்து போர் செய்வாங்க. ஸோ அப்படி மறைந்திருந்து போர் செய்கிற வீரர்களுக்கு தான் சீலைப்பேன் என்ற ஒரு பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூச்சி மூலம்தான் வந்து இந்த அகலி காய்ச்சல் வந்து இராணுவ வீரர்களுக்கு வந்து பரவி இருக்குது. அந்த நோய்க்கு வந்து பல மில்லியன் போர் வீரர்கள் வந்து பலியாயிருக்கார்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தற்போது வந்து அதே சேம் அகலி காய்ச்சல் வந்து கனடாவில் வந்து மனிடோபாவில் வீடற்ற 4 பேருக்கு வந்து இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆட்டோனெல்லா குவண்டா என்ற ஒரு கிருமியால் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோய் வந்து உருவாக்கப்படுதுதான். இந்த நோய் வந்து சீர பெண்கள் மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வந்து பரவு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், பதுங்கு குழிகள் வந்து அநேக போர் வீரர்கள் வந்து போர் புரிவாங்க. ஸோ அப்படி மிகவும் நெரிசல் உள்ள ஒரு இடங்களில் நெரிசல் உள்ள ஆட்களுக்கு மத்தியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோய் வந்து அதிகமாக பரவி இருக்குது. ஸோ அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் வந்து அதாவது சொல்லப்போனால் 1915 உலகப் போகிற போது கனடாவில் வந்து பல மில்லியன் போர் வீரர்கள் வந்து மறைந்து போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மீண்டும் வெறும் காய்ச்சல், அதாவது சொல்லப்போனால் உடல் வலி, தலைவலி, உடலில் வந்து புள்ளிகள், இப்படி பல அறிகுறிகள் வந்து இந்த நோய்க்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ கனடாவில் வந்து இந்த நோய் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த அகலிக்காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே நோய் அதே அறிகுறியோடு தான் இப்போ மீண்டுமா இந்த கனடாவிலே வந்து மனிடோபாவில் வந்து இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. திரும்பவும் ஒரு ஆச்சரியமான விடயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இப்போ அதுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க நண்பர்களே. எனவே இன்றைக்கு கெட்டதும் கண்டது நிகழ்ச்சியினூடாக இந்த ஒரு புதிய ஒரு வைரஸ் நோயை பற்றி நாங்கள் பார்த்தோம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாய் இன்னொரு கெட்டதும் கண்டது நிகழ்ச்சியினூடாக இனிய புதிய ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இதை பற்றி நிகழ்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.